அந்த பாத்ரூம்ல இருக்க துணி காய போட்டு சொன்னேன், காய போட்டு நீ என்ன காய போடணும்? ஒரு சமையல் செய்தில உட்கார்ந்து மொபைல் நோண்டி ஆடிக்கிட்டு இருக்கா உட்கார்ந்து. உனக்கு ஆக்கி போட்டு தானே கல்யாணம் பண்ணி வந்தா அப்படி இழுத்து தச்சிரும். சும்மா திருப்பி திருப்பி பேசினா அட்ரா பாக்கலாம். மூஞ்ச பத்தல இரிட்டேட்டா இருக்கு, எரிச்சு வெளியே போ. உன் மூஞ்ச பத்தல தானே எனக்கு இரிட்டேட் ஆகுது. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ண பாத்தியா, என்னால சிற்பால் அடிச்சுக்கணும்டி. ஏய், எங்க அப்பா வச்சு கேட்காம உன்ன கல்யாணம் பண்றதுக்கு என்ன சிற்பால் அடிக்கணும்? இதுல நீதான் வேணும் சொல்லி வேண்டி கல்யாணம் பண்ணி உன்ன. பாருங்க சொல்லுமா. அம்மா நல்லா எப்படி இருக்காங்கப்பா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. மாப்பிள நல்லா பாத்துக்கிறாரா உன்ன? நல்லா பாத்துக்கிறாருப்பா. சந்தோஷமா வச்சிருக்காரு. இது நீ தேடி போன வாழ்க்கைம்மா. எங்க தப்பாயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன், ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கு அதுவே போதும். ஆமாப்பா, நான் சந்தோஷமா இருக்கேன். ஒரு நிமிஷம்பா. இதுக்கு மேல என்னால உன் கூட வாழ முடியாது. நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்ப போறேன். அண்ணா, 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 அடிக்காதீங்க அண்ணா. அண்ணா இருண்ணா, என்னென்ன பண்ற? அவர் அடிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? இதுக்கு மேல அவர் மேல கைய வச்ச அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். மரியாதையோடு சொல்லும் போதே வெளில போயிடு. மதன், ஏ வலிக்குதாடா, ஏ எந்திரா, சாரிடா, பார்த்து பார்த்து உக்கார், எந்திரி வா, போலாம், பார்த்து வா. நம்மம்மா உன் தங்கச்சி என்ன கொஞ்சம் புரிஞ்சிக்கவே மாட்டேறாம்மா. நீ மட்டும் என்ன மச்சான், தங்கச்சி கொஞ்சம் அனுசரிச்சு போலாம்ல மாமா. இதுக்கு மேலே நான் என்னம்மா அனுசரிச்சு போனோம்? தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுறாம்மா. இப்போ கூட வாழ மாட்டோம் சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கா. என் தங்கச்சி கூட வாழ உனக்கு இஷ்டமா இல்லையா? அதை கூட சொல்லு. எனக்கு அவள் ரொம்ப பிடிக்கும்மாம்மா, அவளுக்காக என்ன வேணால் செய்வேன். சரி வா, அப்போ நான் சொல்கிறத செய்வேன்.